வெல்கம் டு ஜென்சன். ஐ அம் ஜென்சன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நமக்கு தெரியாத நம்ம நாட்டை பத்தின டாப் 10 ஃபேக்டர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன, நம்ம எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்க நம்ம எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்கா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்ல இருக்க மாடி எல்லாத்துக்குமே ஐடென்டி கார்டு இருக்கா, அதுவும் வித் அதோட போட்டோவோட. அது எந்த ஸ்டேட்னா மேற்கு வங்காளத்துல. வேர்ல்டுலயே இந்தியாவில் மட்டும்தான் ரொம்பவே கம்மியான விவாகரத்து நடக்குதான். மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் ரொம்பவே கம்மியாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 திருமணம் நடக்குதுன்னா அந்த 100 திருமணத்தில் ஒரு திருமணம் மட்டும்தான் விவாகரத்து ஆகுதான். இந்தளவுக்கு மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் தான் விவாகரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கா. குடும்பமாக இங்கே தான் ரொம்பவே நல்லா வாழ்கிறாங்களாம். நம்ம எல்லாருக்கும் லவ் கமாண்ட்ஸ்னு அழைக்கப்படுற விஜிலன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கான். இந்த குரூப்போட வேலை என்னன்னா, ஒதுக்கப்பட்ட இல்லை பிற சமூகத்தை சார்ந்த தம்பதிகளுக்கு, வேறு வேறு சமூகத்தை சார்ந்த தம்பதிகளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி அவளை வந்து பத்திரமா பாத்துக்கிறது தான் இந்த டீமோட வேலையா. அவளை பாத்துக்கிறதுக்காண்டியே இந்த ஒரு டீம் வந்து ஃபர்தரா பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் தான் இருக்கு. ஓகேவா? இருக்க பணக்கார பொண்ணுங்க எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்களாம். ஏன் அப்படி அவளை சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்க மொத்த நகையிலையும் தங்க நகையிலையும் 11% இந்தியாவில் இருக்க மேரேஜ் ஆன பெண்கள் தான் வச்சிருக்காங்களாம். இது வந்து இந்த ஜெர்மனி, அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் இருக்குல்ல, இதோட மொத்த சர்வதேச நாணயத்தை ஒருங்கிணைச்சா கூட அதோட வேல்யூவோட இவங்க வச்சிருக்க பணம் வந்து, இவங்க தங்கத்துல வச்சிருக்க பணம் வந்து ரொம்பவே அதிகமா அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. அந்த அளவுக்கு இந்தியாவில தான் அதிகமான நகை இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? மசாலா பொருட்களோட தாயகம் இந்தியா தானா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உலக சந்தையில 70% இந்தியாவில இருந்தா ஏற்றுமதி செய்யப்படுதான் மசாலா பொருட்கள். பெஸ்ட் ஃபேமிலி இந்தியாவில தான் இருக்கா. ஒரே ஒரு மேனுக்கு 39 ஒய்ஃபா. அந்த 39 ஒய்ஃபுக்கு 94 குழந்தைகள்லாம் இந்த இமேஜில் இருக்காங்கல்ல, இந்த ஃபேமிலி தான் இந்த வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஃபேமிலி. இவங்க தானா? இவங்க வந்து இந்தியாவில் தான் இருக்காங்களாம். இவருக்கு 39 ஒய்ஃபு, 94 குழந்தைகள்லாம் இந்த ஒரு மேனுக்கு நடுவில் நிற்கிறாருல்ல அவருக்கு. உங்களில் எத்தனை பேர் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க? சிகரெட் பிடிக்காத நீங்கள் ஒரு நாளைக்கு டெல்லியில் மும்பை போயிட்டு வந்தீங்கன்னா ஒரே நாளையில் 100 சிகரெட் பிடிச்சதுக்கு சமமாக. அந்தளவுக்கு அந்த ஸ்டேட்லலாம் பொல்யூஷன் அதிகமாக இருக்கா. மும்பை டெல்லியில் ஒரு நாள் போயிட்டு வந்தாவே நீங்கள் 100 சிகரெட் பிடிச்சதுக்கு சமமாக. அந்தளவுக்கு காற்று மாசுபாடாக இருக்கான் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டுலே இந்தியாவில் தான் இங்கிலீஷ் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்காங்களாம். மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் ரொம்பவே அதிகமாக இங்கிலீஷ் பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் வந்து இந்தியா தானா. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1650 மொழி வந்து பேச்சு வழக்கில் இருக்கான். 1650 மொழி. செஸ்ஸோட தாயகமே இந்தியா தானா? இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டுச்சா. இந்த 4 படைப்பிரிவு இருக்குல்ல, இராணுவத்தில் இருக்க 4 படைப்பிரிவு தான் கொடுத்துருக்காங்களாம். யானை, குதிரை, ரதம், அப்புறம் காலாற்படை. இந்த 4 படையோட இதை தான் செஸ்ஸில் வந்து வச்சுருக்காங்களாம். செஸ் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஆதிகாலத்தில் இந்த யானைப்படை, குதிரைப்படைலாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் இதுதான். இந்தியாவில் லவ்வர்ஸ் டே கொண்டாடுவாங்கல்ல, அந்த லவ்வர்ஸ் டே முடிஞ்சு 9 மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் 14 குழந்தைகள் தினமா. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணா பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி தெரியும்னா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க.